மறுபடியும் என் லைஃப்பில் நான் ஃபேஸ்புக் லைவில் வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நான் இவ்வளோ சீக்கிரம் வருவேன் எனக்கு தெரியல. நேற்று நைட்ல இருந்து தூங்க முடியல. அந்த பொண்ணு கத்துற கத்து பொள்ளாச்சியில் நடப்பேன். தேஷு பத்தி தான் பேசுறேன். அந்த பொண்ணு ஆளுங்க ஆளுங்க அண்ணா என்ன விட்டுருங்க நான் கெஞ்சு கெஞ்சு. நம்ம ஊர்ல வில்லேஜ் பக்கம்லாம் அண்ணான்னு கூப்பிட்டா அவ்வளோ மரியாதை, கூட பிறந்து பொறுப்பா பார்ப்பாங்க. அதை இன்னைக்கு அந்த மணி அபிமானம் எங்கெங்க போச்சு? எல்லா வகையிலும் நாசம் பண்றீங்க. இப்ப நான் எதை பத்தி பேசினாலும் மறுபடியும் மேல ஒரு கேஸ், பொது நல வழக்கு, அரெஸ்ட், எது வேணாலும் நடக்கட்டும். என் ரெண்டு குழந்தைங்களுக்காக இனிமே எந்த ஒரு விஷயத்திலையும் தலையிடக்கூடாதுன்னு நினைச்சு நான் ஒதுங்கி இருந்தேன். நான் கோலை இல்லை. ஓகே, இப்போ இந்த விஷயத்துல ஆளுங்கட்சி இருக்கு, எதிர்கட்சி இருக்கு, என்ன வேணா இருந்துட்டு போட்டுங்க. ஆனா நம்ம நாட்டுல இதுக்கான தண்டனைகள் கிடைக்காதுன்றதும் தெரியும். ஆனா மனிதாபிமானம் எங்க போச்சு? ஏதோ சினிமாவில பார்த்த மாதிரி நேர்ல நடக்குது. நம்ம சட்டங்கள் என்னாச்சு? நம்ம எந்த நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம்? பொம்பளை பிள்ளைங்களை நம்ம பெத்து வளர்த்துட்டு இருக்கோங்க. இந்த சொசைட்டில எப்படி தைரியமா விட்டுட்டு போக முடியும்? ஓகே, இதுக்கெல்லாம் தண்டனை என்ன? தண்டனை கொடுத்தா குற்றங்கள் குறையும் சொல்றீங்க. கொடுப்போம் தண்டனை. அவனை நடு ரோட்ல நிக்க வச்சு அறுத்தெடுக்கணும், கரெக்டா? உடனடியா தூக்கல போடணும், குண்டாஸ்ல போடணும். இதெல்லாம் தானே நம்ம ஆசை, நம்ம கோரிக்கை? இங்க அதெல்லாம் நடக்காது, இங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஓகே, என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க? வன்முறையை தூண்டிவிட்டேன், சோசியல் மீடியாவை மிஸ்யூஸ் பண்ண, என்ன என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க? நீங்க கேட்டீங்கன்னா உங்களையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஜெயிலை பார்க்காதப்பவே நான் பேசினேன், இப்ப ஜெயிலையும் நான் பார்த்துட்டேன். இதுல 10 பேரு ஒட்டம் இருப்பாங்க கமெண்ட்ஸ் போடுறதுக்கு. நீ என்ன ஒழுக்கமா? நீ தேவையாதான? டேய், ராம்பளை தவறான வேண்டி ஒதுங்கின தவிர வேற என்னடா நான் பாவம் பண்ணேன்? அதுக்கு எனக்கு கட்டின பேர் என்ன? தேவடியா? என் சைடு யாராவது ஒருத்த என்ன நடந்தது தெரியுமாடா உங்களுக்கு? என் தரப்பு நியாயத்தை எவ்வளவு கேட்டீங்களாடா? உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி அபிராமியோட கம்பேர் பண்ணி பேசுறீங்க, எவ்வளவு அசிங்க அசிங்கமா பேசுறீங்க. இப்ப வாங்கடா, இப்ப வாங்கடா. பொள்ளாச்சியில ஒரு பொண்ணு இந்த சித்திரவதை பண்ணியிருக்கிறது பொம்பளை இல்லடா, நீங்க தான்டா. என்ன பண்ண போறீங்க? ஒருத்த உயிர் போச்சுன்னு கொடி புடிச்சிட்டு வந்தீங்களேடா கமெண்ட்ஸ் போட்டுட்டு, என்னடா பண்ண போறீங்க? அந்த நாள் பெரிய வெட்டி வீசுவீங்களாடா? இப்ப வேணா வாய துறங்கடா. யாரும் இல்லாத பேக்ரவுண்ட் இல்லாத நிலானிக்கு வாய துறந்து அவ்வளவு பேசுனீங்களேடா, இப்ப வாய துறங்கடா. அடுத்த நிமிஷம் நீங்க உள்ள போவீங்க. எவனால இது பேச முடியுமா? டே ரிசி, டே பொட்ட பேரு. நான் ஒரு எமோஷன்ல நடிச்சிட்டு இருந்த யூனிஃபார்ம் போட்டு ஸ்டெர்லைட்டுக்கு பிரச்சனையில ஒரு 13 பேரை சுட்டு கொண்டுட்டாங்கன்னு ஆதங்கத்துல அந்த யூனிஃபார்மை மறந்து நான் என்னோட உணர்வை வெளிக்காட்டிட்டேன். அதுக்கு என்ன பொது நல வழக்கு போட்ட நீ மேல? யூனிஃபார்ம் போட்டு ஆள் மாறாட்டம், பித்தலாட்டம், வன்முறையை தூண்டியிருக்கேன், யூனிஃபார்மை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கேன், கலங்கப்படுத்தி இருக்கேன், பொது நல வழக்கு. இப்ப எங்கடா போட? டேய், எந்த படுக்கு ஒழிஞ்சிட்டு இருக்க நீ? இப்ப போடுறா பொது நல வழக்கு. உன்னால முடிச்ச இப்ப தண்டனை வாங்கிக்கிறான். ஒட்டன் நாய்ங்களா? ஒரு பொம்பளனோட தூக்கிட்டு வந்தீங்களேடா. இப்ப வாடா, இப்ப வாடா ரிசி. ஒரு உயிர் போச்சுனோட எனக்கு தேவையாப்பட்ட கண்டிங்க.
எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கும் நான் வாழ்ந்து காட்டிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஒரு நல்ல தாயா இருக்கேன். என் பிள்ளைங்களுக்காக நான் இந்த உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கும் நான் பொது விஷயங்களை தலையிடாம இருக்கிறதுக்கு தானோ என் பிள்ளைங்களை நான் வளர்க்கணும்னு. உங்களுக்கு எல்லாம் பயந்து இல்லை, இங்க நீதியோடையும் நியாயத்தோடையும் எல்லா விஷயங்களும் நடக்குமே. ஆனால் நானாதான் இருப்பேன். இங்க நியாயம் இல்லை, அநியாயம். நான் சொல்லாத வாக்கு மூலம், நான் பேசாத வார்த்தைகள், நான் பண்ணாத தவறுகள் அனைத்தும் சித்தரிச்சிங்க. ஓகே, ஆளுங்கட்சியா இருங்க, எதிர்கட்சியா இருங்க, யாரா வேணா இருங்க, நான் உங்களுக்கு அகைன்ஸ்டா எல்லாம் பேசலப்பா. உங்களுக்கு அகைன்ஸ்டா பேசி நான் ஒண்ணும் பேச அடிக்க முடியாது. சாதாரண நிலானி, பேக்ரவுண்ட் இல்லாத, ஒண்ணுமே இல்லாத சாதாரண நிலானி தான். என்னால ஒண்ணு கிழிக்க முடியாது உங்களை, சரியா? ஆனா ஒண்ணு முடியும், இந்த தவறுக்கு அடிப்படை காரணம் என்ன, எங்க இருந்து ஆரம்பிக்குது. எல்லா குழந்தையும் மண்ணில் பிறக்கும் போது நல்ல குழந்தை தான். அந்த குழந்தை தவறாவன அவனா வளர்றது யாரால? பெத்தவங்களால, பெத்த தாயால. ஒரு தாய் நினைச்சா ஒரு குழந்தை நல்ல குழந்தையாகவும் வரும், கெட்ட குழந்தையாகவும் வரும். சோறு சாப்பிடல, குழந்தை அடம் பிடிக்குது, மொபைல தூக்கி கையில கொடுக்குறீங்களே. இன்னைக்கு நம்ம டெய்லி சாப்பாடு இருக்கோ இல்லையோ, ஆனா 1.5 GB இருக்கு. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு ஒவ்வொருத்தரும் யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப தவறுகள் நடக்காம என்னங்க பண்ணும்? அந்த 4 புறம்போக்க பெத்த தாய்களுக்கு நான் கேட்கிறேன், நீங்க தானே பெத்தீங்க, நீங்க தானே வளர்த்தீங்க, இவ்வளவு காமத்தோட வக்கரத்தோட உச்சிக்கு போய் செயல்பட்டிருக்க அந்த நாய்ங்க உங்களை மாரோட சேர்த்து கட்டி அணைக்கும் போது அவனுக்கு காமம் வந்திருக்காது? உன் மார் உன் மகன் மேல படும்போது அவனுக்கு காமம் வந்திருக்காது? இல்ல பிறந்த தங்கச்சி கூட பிறந்த அக்கா தங்கச்சியோட பக்கத்துல படுக்கும் போது அவங்க மேல வர்ற வேர்வை நாத்தத்துக்கு அவனுக்கு மோகம் வந்திருக்காது, காமம் வந்திருக்காது? பெத்த தாயோட மடியில படுக்கும் போது உன்னோட பிரைவேட் பார்ட்டோட வாசனைக்கு அவனுக்கு மோகம் வந்திருக்காது? நீங்களாம் ஒரு நல்ல தாயா இருந்தா இந்நேரத்துக்கு உங்க பிள்ளைங்களை நீங்களே கொண்டிருக்கணும். நானா இருந்தா சத்தியமா பண்ணுவேன். என் பையனால ஒரு பொண்ணு கண்ணீர் சிந்தினாலும், என் பையனால ஒரு சின்ன தவறு நடந்தாலும், என் பையனை நான் சுகத்துல பச வச்சு கொள்ளுவேன். என் அம்மா என்ன நல்லா வளர்த்தாங்களோ இல்லையோ, என் பிள்ளைங்களை நான் நல்லா வளர்க்குறேன். பெருமையா சொல்லிக்கிறேன், ஒவ்வொரு தாய் நினைச்சாதான் அந்த குழந்தைய திருத்த முடியும். தண்டனைகளால தவற குறைக்க தான் முடியும், இல்லாம பண்ண முடியாது. ஆனா தவறு நடந்ததுக்கு அப்புறம், பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன தண்டனை கொடுத்து என்னங்க பிரயோஜனம்? ஒவ்வொரு தாய்க்கும் கெஞ்சி கேட்டுக்க, உங்க குழந்தைங்களுக்கு மொபைல கொடுத்து கெடுத்து இந்த சொசைட்டில தவறா வளர்க்காதீங்க. பொம்பளை பிள்ளைங்களை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறோமே, பொம்பளை பிள்ளைங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, வெளியில போன ஆபத்து வந்துடக்கூடாது. யாராவது ஆம்பளை பிள்ளைங்களை பத்தி கவலைப்படுறோமா? ஆம்பளை பசங்களை வந்து எப்படி வளர்க்கணும்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஆம்பளை பசங்களையும் கரெக்டா வளர்க்கணும். வெளியில போற ஆம்பளை பசங்களுக்கு யாரு ஆபத்து வராது, இவங்களால மற்றவங்களுக்கு ஆபத்து வருமானு யோசிக்கணும். உங்க பிள்ளைங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கணும். அந்த திருநாவுக்கரசு அந்த 4 பேரோட தாயங்களுக்கு சொல்றேன், நீங்க உண்மையான தாயா இருந்தா, ஒரு பொம்பளையா இருந்தா, பெண்களை மதிக்கிறது உண்மையா இருந்தா, உங்க பசங்களை நீங்களே கொண்டுருங்க. நாங்க யாரும் கொல்ல வேணாம், தண்டனையும் யாரும் கொடுக்க வேணாம். நீங்க கொடுங்க தண்டனை, அப்பதான் இந்த சொசைட்டில ஒவ்வொருத்தனும் திருந்துவான். நான் எங்க பிறந்தமோ அங்க தண்டனை கிடைக்கணும், அப்பதான் திருந்துவானுங்க. வெளியில இருந்தெல்லாம் தண்டனை கொடுத்து திருத்த முடியாதுங்க, தண்டனையும் கிடைக்காது. அந்த பொண்ணு அழுதது மனசை பதுக்க வைக்குது. இதுக்கும் போடுங்கடா, ஒரு பொதுநல வழக்கு போடுங்க. இலானி வந்து பெத்த தாயங்களையும் கொல்ல சொல்லியிருக்கா, கொலகாரி. இது என்னென்ன பட்டம் போடணுமா, என்னென்ன கேஸ் போடுமா, போடுங்கடா. நே திருந்துக்கடா, திருந்துக்கடா. என்ன பேசுறதுன்னு தெரியல, ஆனா எமோஷன்ல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, அதான் கொட்டிட்டேன். நான் ஒரு நல்ல தாயா இருப்பேன், என் பையனை ஒழுக்கமா வளர்ப்பேன். நான் சபதம் எடுக்கிறேன், ஒவ்வொரு தாயும் இந்த சபதத்தை எடுங்க. உங்க பிள்ளைங்களை நீங்க தான் திருத்தணும், இந்த சொசைட்டியை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை.
இந்த சொசைட்டி நல்லதா இருக்கணும்னா நம்ம கையில தான் இருக்கு. அந்த நாலு புறம்போக்குங்களுக்கும் சரியான தண்டனை கிடைக்கணும். இதுக்கப்புறம் நான் வெளியில இருப்பேனா உள்ள இருப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது.